எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட ஃபேவரட்டான ட்விக்ஸ் சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். இந்த சாக்லேட் பண்றதுக்கு ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் இருக்கு, அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அருமையா வரும். ஸோ வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட்பிரெட் குக்கீஸ் பண்ண போறோம். அதுக்கு 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். இது வந்து 175 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட் 65 கிராம் ஐசிங் சுகர் போடுறேன். இது வந்து 1/2 கப் அளவு இருக்கும். நீங்க சர்க்கரையை பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா சலிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 1/2 கப் உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்க்கிறேன். இது வந்து 115 கிராம் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வரும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். பிஸ்கெட்டுக்கான மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேக் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு அதில் ரெடி பண்ண மாவை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. அவனை 180 டிகிரியில் சூடு பண்ணுங்க. பண்ணிட்டு 15 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் பேக் பண்ணுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிரெட் குக்கீஸ் நல்ல கோல்டன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறட்டும். அந்த டைமில் சாக்லேட்கான கேரமலை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையை கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க நல்ல ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உடனே உப்பு இல்லாத வெண்ணெயை 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெண்ணெய் ஃபுல்லாக கரைஞ்சதும் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கேரமல் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. இது வந்து நல்லா ஆறட்டும், அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகும். நெக்ஸ்ட் ரெடி பண்ண கேரமல் சாஸ் பிஸ்கட்ஸ் மேலே ஊற்றுங்க. நல்லா கவர் ஆகிற மாதிரி ஊற்றணும். இது வந்து குறைஞ்சதும் 6-8 மணி நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஓவர் நைட் வைக்கலாம். அப்போ இது நல்லா செட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம சாக்லேட் கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிலோ மில்க் சாக்லேட்ஸ் நறுக்கினது போட்டு வைங்க. சாக்லேட் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட டபுள் பாய்லர் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு. சாக்லேட் நேராக ஸ்டவ்வில் வச்சு மெல்ட் பண்ணாதீங்க. பாருங்கள் சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் ரெடி பண்ண குக்கி அண்ட் கேரமல் லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ டின்ல இருந்து எடுத்துட்டு பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக செட் ஆயிருக்குன்னு. நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஓவர் நைட் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா செட் ஆயிடும். மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் மெலிசா கட் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஷார்ட் பிரெட் கேரமல் சாஸோட பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சாக்லேட்டில் டிப் பண்ண போகிறோம். டிப் பண்ணும்போது சாக்லேட் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லேசாக சூடாக இருந்தால் போதும். அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரெடி பண்ண கேரமல் குக்கீஸை மெல்ட் பண்ண சாக்லேட்டில் வச்சு குக்கி மேலே சாக்லேட்டை ஊற்றுங்க. ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோர்க் வச்சு சாக்லேட்டில் இருந்து எடுத்துருங்க. ஃபோர்க் யூஸ் பண்ணுங்க, அப்போ எடுக்க ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சாக்லேட் எல்லாம் வடிஞ்சதும் எடுத்து ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறவிடுங்க. 30 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சாக்லேட்டை கட் பண்ணிடுங்க. பாருங்க நல்லா ஈவனாக பார்க்கவே சூப்பராக இருக்கு. இப்போ கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க சூப்பராக அட்டகாசமாக இருக்கு. குக்கீஸ் அப்புறம் கேரமலோட சாக்லேட் கோட் ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து நீங்கள் பசங்கள் பர்த்டேஸ்க்கோ இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான
ட்விக்ஸ் சாக்லேட் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.